ஹாய் ஆல், வெல்கம் டு பிரியாஸ் ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், இல்லைனா டிஸ்லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ரெசிபி. இன்னையோட ரெசிபி என்னென்னா, ப்ரான் மசாலா. எந்த ஒரு ஸ்பைசஸும் இல்லாத ஒரு ப்ரான் மசாலா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு இந்த லிஸ்ட்டை பாருங்கள். வாங்க, ப்ரான் மசாலா சமைக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் சோம்பும் பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். தக்காளி குக் ஆன அப்புறம் க்ளீன் பண்ண 1/2 கேஜி ப்ரான் சேர்த்து குக் பண்ணுங்கள். இந்த ப்ரான் மசாலாவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ரான்ல இருந்து வர தண்ணியே போதுமானது. ப்ரான் சேர்த்து ஒரு 5-10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் மசாலா ரெடி. இந்த சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சப்பாத்தி, ரொட்டி, நான், இதுக்கெலாம் நீங்கள் தொட்டுட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.